ஞானசித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ண பக்தர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நண்பனுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை. ஆனா இவங்க எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய நண்பரோ இவரை எப்பொழுதும் கேலி செய்தே கொண்டிருப்பாங்க. இவங்களுக்கு கஷ்டமா போயிடும். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ ஞானசித்தர் சொல்றாங்க, நீ இப்படியே பேசிக்கொண்டு இருந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை வீணாக போய்விடும், அதனால நீ மாறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போவும் அவங்களுடைய நண்பர் கேட்கல. உனக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் அவங்க அதை கேட்கவே இல்லை. ஒரு நாள் ஞான சித்தரை மாடு முட்டி அவங்களுக்கு பயங்கரமா காயமாயிடுது. ஆனால் அதே நாள் அவங்களுடைய நண்பர் வேட்டையாட காட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தங்க காசுகளுடைய மூட்டை கிடைக்குது. இவர் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து பார்க்கறாரு. அப்போ அவங்களுடைய நண்பரோட நிலை தெரிஞ்சு ஞான சித்தரை பார்க்க போறாங்க. பாத்தியா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை, எனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சொல்றாங்க. அப்போ ஞான சித்தருக்கு கஷ்டமா போயிடுது. எப்பொழுதும் பகவானை பற்றியே நினைக்கும், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துல அவங்க அழுதுகிட்டே கிணறு கிட்ட போறாங்க. நம்ம உயிரை விட்டுடலாம், ஏன்னா இதற்கு மேல நண்பன் கிட்ட நம்மளால பேச முடியாது, பகவானை பற்றி புரிய வைக்கவும் முடியாது, என்னை காப்பாற்றவும் பகவான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவு எடுக்க போறாங்க. அவங்க குதிக்க போகும் பொழுது அவங்கள ஒரு கை தடுக்குது. யாரு அப்படின்னு பார்த்தா கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவானோட காட்சி கிடைச்சதும் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடுது. காலில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு என்னென்னமோ கேட்கணும்னு நினைச்சேன், ஆனால் இப்போ நான் கேட்க நினைக்கிறது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு ஏன் இந்த நிலைமை, என் நண்பனுக்கு ஏன் அப்படி ஒரு அழகான வாழ்க்கை, இதை பற்றி எனக்கு புரியவே இல்லை. நான் எப்பொழுதும் உங்களை வணங்கி கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவனோ உங்களை வணங்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதே, எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஞான சித்தர் கேட்கிறாங்க. அப்பொழுது கிருஷ்ண பகவான் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, இன்றுடன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் போகும், ஆனால் உன்னுடைய நண்பனுக்கு இனி கஷ்டகாலம் ஆரம்பிக்க போகுது. உங்க வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னா அதற்கு காரணம் உங்களுடைய முன்ஜென்ம வினைகள் தான். நீ முன்ஜென்மத்தில் மிகவும் தீயவனாக இருந்த, பல பாவங்களை செஞ்ச, ஆனா இந்த பிறவியில நீ எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டே இருந்த. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் இப்படி கஷ்டங்களாக கழிந்து கொண்டே இருக்குது. நீ என்னை நினைப்பதால் பல கஷ்டங்களை நானே எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் உன்னுடைய கர்ம வினைகள், அந்த பாவங்களை நீ கழிச்சாகணும், அதனால தான் உனக்கு இவ்வளவு சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் உன்னுடைய நண்பனோ முற்பிறவியில் மிகவும் நல்லவர், கடவுள் பக்தனாக இருந்தாங்க. ஆனால் இந்த பிறவியில கடவுள் நம்பிக்கையற்று அவன் தீய வழியில் போய்கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய முன்ஜென்ம புண்ணியங்கள் இருக்கும் வரை இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு தான் அவன் இருப்பான். அதனால தான் அவனுக்கு நல்ல வாழ்க்கையாக இருந்து கொண்டே இருந்திருக்கு. ஆனால் இனிமேல் அவங்களுக்கு அப்படி இருக்காது. ஏனென்றால் உன் நண்பனுடைய முன்ஜென்ம புண்ணியங்கள் எல்லாமே கழிந்து விட்டது. இப்பொழுது இந்த ஜென்மத்தின் பாவங்கள் மட்டுமே சேர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால உன் நண்பனுக்கு இனிமேல் கஷ்டகாலம் வரும். ஆனால் உன்னுடைய முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே கழிந்து விட்டது. இனிமேல் உனக்கு சந்தோஷமான காலங்களே, நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்றாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியுது. அப்போ நம்ம முன்ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம பகவானை பற்றி நினைத்து கொண்டு செய்யும் நல்ல காரியங்களை நமக்கு பகவானோட காட்சி கிடைக்கும்படி செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞான சித்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் பகவானும் அவங்கள ஆசீர்வாதம் செஞ்சுட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நாள்லயே ஞான சித்தருக்கு நிறைய செல்வம் கிடைச்சிடுது. அவங்களுடைய உறவினர் ஒருத்தங்களுக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால அவங்களுடைய சொத்து முழுவதும் ஞான சித்தருக்கு வந்துடுது. ஆனால் அவருடைய நண்பருக்கோ மிகவும் வறுமை வந்துடுது, செல்வம் எல்லாம் போயிடுது. அப்ப அவங்க நினைச்சு பாக்குறாங்க, கிருஷ்ண பகவான் சொன்ன மாதிரியே நமக்கு நடக்குது,
பகவான் சொன்னாங்க, முன்ஜென்ம பாவங்கள் இருக்கும் வரை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு. அதே போல கிடைச்சிடுச்சு. ஆனால் நண்பனுக்கு சொன்ன மாதிரியே புண்ணியங்கள் எல்லாம் கழிந்தவுடன் அவனுக்கு மிகவும் மோசமான நிலை வந்து விட்டதே, இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இந்த ஜென்மத்தில் செய்யும் நற்செயல்களே நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்களுக்கும் அவங்க இதே விஷயத்த சொல்லி எல்லாரையும் அவங்க மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. பகவானோட பக்தியில் ஈடுபடும்படி எல்லாரிடமும் அவங்க சொல்றாங்க. அதனால் எப்பொழுதும் நாம் பகவானை வணங்கி இந்த ஜென்மத்தை பயனுள்ளதாக செய்வோம். நன்றி, வணக்கம்.